யானை வசனம். யோபுவின் புத்தகம் 31:6. சீர்தூக்கும் கோலில் எனை அவர் நிறுக்கட்டும், இவ்வாறு கடவுள் என் நேர்மையை அறியட்டும். சீர்தூக்கும் கோலில் என்னை அவர் நிறுக்கட்டும், இவ்வாறு கடவுள் என் நேர்மையை அறியட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரின் அருளும் ஆசியும் உங்கள் அனைவரோடும் நிறைவாயிருப்பதாக. யோபு தொடர்ந்து பேசுகின்றார். 31 யோபு பேசுகின்ற கடைசி அதிகாரம். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படி முடிகின்றது: யோபின் மொழிகள் முடிவுற்றன. இதோடு யோபு பேச போகிறதில்லை. ஃபைனல் டிபோசிஷன் சொல்லுவாங்க. நீதிமன்ற வழக்குகளை விசாரிக்கும் பொழுது நீதிமன்ற வழக்குகள் அந்த விசாரணையில் ஃபைனல் டிபோசிஷன், அதாவது தன்னிலை விளக்கம் கொடுக்கின்றவர்கள், வாதியோ அல்லது பிரதிவாதியோ தங்களுடைய வாதத்தை முன்வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த வாய்ப்புகளிலே கடைசியாக சொல்லுவார் ஜட்ஜி, ஃபைனல் டெபோசிஷன், இதுக்கப்புறம் ஒன்றும் பேசக்கூடாது. இங்கே யோபு தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை கடைசியாக முன்வைக்கின்றார். இந்த அதிகாரத்தில் யோபு தான் குற்றமற்றவர் என்று உறுதிச்சான்று கொடுக்கின்றார். நண்பர்கள் அவரை தொடர்ந்து படித்துரைக்கின்றார்கள். அந்த படிப்புகளையெல்லாம் கேட்டுவிட்டு அவரால் என்ன செய்வதென்று சொல்ல முடியவில்லை. கடைசியாக அவர் தான் குற்றமற்றவர் என்பதற்கு அவர் உறுதி சான்று கொடுக்கின்றார். 29 அவர் சொன்னது, தம் நேரிய வாழ்க்கையில் எளியோருக்கு பரிவு காட்டி வாழ்ந்தமையால் அவருடைய சமுதாயத்திலே அவருக்கு பெருமதிப்பு இருந்தது. மக்களிடத்தில் நான் மதிப்பு பெற்றிருக்கின்றேன் என்றால் என்னை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு நான் பரிவுடன் என்னுடைய உறவை வெளிப்படுத்தியிருக்கின்றேன். 30 சொல்லுகின்றார், அந்த மதிப்பும் மரியாதையும் தம்மிடந்து பறிக்கப்பட்டு இன்றைக்கு வீணரும் தம்மை ஏளனம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேனே, கடவுள் இதற்கு காரணராக இருக்கிறாரே என்று பரிதபிக்கின்றார். 31 அவர் முழுவதுமாக, நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த நாட்களில் எவைகளெல்லாம் பாவங்கள் தீமைகள் என்று கருதப்படுகின்றதோ அவைகளெல்லாம் இங்கே 31 பட்டியலிடுகின்றார். இவற்றில் எந்த தவற்றையும் தீமைக்கும் நான் உட்பட்டிருக்கவில்லை, எந்த தவற்றையும் செய்யவில்லை, எவ்வித தீமைக்கும் நான் உட்பட்டிருக்கவில்லை என்று தன்னிலை விளக்கம் செய்கின்றார். தான் எந்தவித பாவமும் செய்யாதவர் என்கின்ற சூளுரை உரைக்கின்றார். ஒருவேளை நான் அப்படி பாவம் செய்தவனாக இருந்தால் கடவுள் என்னை தராசில் நிறுத்தி என்னை புடமிடட்டும் அல்லது மதிப்பிடட்டும், என்னை சீர்தூக்கி சீர்தூக்கும் கோலில் என்னை நிறுத்தி என் நேர்மையை கடவுள் அறிந்து கொள்ளட்டும் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லுகின்றார். நான் சொன்ன வண்ணமாக இந்த அதிகாரம் அவருடைய கடைசி மொழி. இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் லீகல் டாக்குமெண்ட். ஒரு சட்டம் சார்ந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கின்ற அஃபிடவிட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலையிலே அவர் பேசுகின்றார். யோபு முதல் 12 தான் பாவம் செய்யாதவர், என்னென்ன பாவம்? 1-4 இச்சை என்கின்ற பாவம் நான் சிறிதளவும் செய்ததில்லை. 5-8 நான் ஒருவரையும் ஏமாற்றியதில்லை. ஐ ஹவ் நெவர் பீன் அ பர்சன் ஆஃப் லஸ்ட் அண்ட் ஐ ஹவ் நெவர் பீன் அ பர்சன் ஆஃப் டிசீட். எவரையும் நான் வஞ்சித்ததில்லை, ஏமாற்றியதில்லை. 9-12 அவர்
நான் எவ்விதமான கூடா ஒழுக்கமும் எவ்வித கூடா ஒழுக்கத்திலும் நான் ஈடுபடவில்லை, அடல்ட்ரி. இந்த மூன்று தீமைகளும் மனித வாழ்க்கையிலே அவரை தண்டனைக்குரியவராக கருதப்பட்ட காலகட்டம். எனவே இப்படிப்பட்ட தவறுகள் எதையிலுமே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. யோபு, நான் இச்சைக்கு என்னை உட்படுத்திக் கொள்ளவில்லை. அதற்கு அவர் சொல்லுகின்றார், கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன். என் கண்ணோடு கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கின்றேன். கண் எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கின்றது. சொல்லுவார்கள், ஐ இஸ் த விண்டோ ஆஃப் மைண்டு. மனசில் தீமையையோ அல்லது இச்சையையோ கருத்தரிக்க செய்வது எது என்றால் கண்கள். திருமறையிலே பல இடங்களில் கண்களை குறித்த எச்சரிப்பு நமக்கு வருகின்றது. கண்களே உள்ளத்தின் ஜன்னல், ஆதியாகமம் 3:6. பாவம் நுழைகின்ற அந்த தருணத்தில் அந்த பழத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. அந்த பழம் எப்படி இருந்ததுதான், 3:6, அது கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருந்தது. டேஸ்ட் கூட பண்ணல, அதுக்கு முன்னாலேயே அதை பற்றி பார்க்கும்போதே அது அட்ராக்ஷனாக இருக்குது. என்கிட்ட வா 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 வான்னு கூப்பிட்டு தான். கண்கள் களிப்பூட்டுவதாக, கண்ணுக்கு கனிப்பூட்டுவதாக இருந்தது. எனதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. எவரொருவர் ஒரு பெண்ணை இச்சையோடு கூட நோக்குகிறாரோ அவர் அந்த பெண்ணோடு கூட கூடா ஒழுக்கத்தில் ஈடுபட்டவராக ஆகிவிடுகின்றார். செயல் முக்கியமல்ல. ஆண்டவர் இயேசுவானவர் செயலுக்கு முந்தியிருக்கின்ற அந்த கண்களின் பார்வையிலேயே கட்டுப்பாட்டை விதிக்கின்றார். ஏனால் அந்த பார்வைதான் அடுத்த நிலைக்கு, பாவத்திற்கு கொண்டு செல்லுகின்றது. 1 யோவான் 2:16 பாவங்கிட்டிற்கான நுழைவாயில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் பாவத்தின் நுழைவாயிலாக சொல்லப்படுகின்றது. இங்கே யோபு இப்படி கண்கள் என்னுடைய வாழ்க்கையின் தூய்மை கேட்டிற்கு காரணமாக அமைவதற்கு நான் ஒருபொழுதும் இடம் அளிக்கவில்லை, எனவே நான் என் கண்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கின்றேன், என்னோடு மட்டுமல்ல என் கண்களோடு கூட, உன்னுடைய பார்வை எப்பொழுதும் சிறப்பாயிருக்கட்டும், உன் பார்வை எப்பொழுதும் நேர்மையாக இருக்கட்டும், உன் பார்வை எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கட்டும். கண்களின் வழி நேரியதாக இருக்கும் பொழுது மனிதனுடைய ஆழ்தன்மையும் சிறப்பானதாக அமைந்திருக்கும். யோபு தான் பார்வையில் குற்றமற்றவர், இச்சைக்கு என் வாழ்க்கையில் இமியளவும் இடமில்லை என்று தன்னுடைய நிலையை விளக்குகின்றார். அடுத்த பகுதி 13-15 நாம் பார்க்கும் பொழுது, யோபு ஒரு செல்வச்சீமான், தன்னை சுற்றி பல பணியாட்டல்கள் இருக்கின்றார்கள். அந்த பணியாளர்களுக்கு ஒரு நல்ல தலைவனாக தன்னை அவர் முன்னிறுத்தியதாக அவர் வைக்கின்றார். சமூகத்தில் நீதியை நிலைநாட்டினவர், தான் ஒரு தொழில் அதிபராக இருக்கும் பொழுது தன்னிடத்தில் பணி செய்கின்ற பணியாட்கள், வேலையாட்கள், வேலைக்காரியோ வேலைக்காரரோ, அவர்களிடத்திலே நான் என் மீதியை விளங்க பண்ணினேன், அவர்களை நான் மதிப்புடனும் மாண்புடனும் கண்ணியத்துடனும் நடத்தினேன், ஒருபொழுதும் அவர்களை நான் தவறாக என்னுடைய விருப்பத்திற்கும் இச்சைக்கும் பயன்படுத்தியதில்லை. அன்றைய நாட்களில் அடிமை தொழில் செய்கிறவர்கள் மனிதர்களாக கருதப்படுவதில்லை. அவர்களெல்லாம் தங்களுடைய சமூகத்தில், தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய தொழில் சூழ்நிலையிலே கமாடிட்டிஸ், இயந்திரங்களாக கருதப்பட்டவர்கள். தே ஆர் அட் த டிஸ்போசல் ஆஃப் தி எம்ப்ளாயர். எஜமான் என்ன விரும்புகின்றாரோ அதை அவர்கள் மேல் திணிக்கலாம், அவர்களை எப்படி பயன்படுத்த விரும்புகின்றாரோ அப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்.
அவர்களுக்கு ஒரு கண்ணியமாக வேலை விட வேண்டும் என்கிற அவசியமில்லை. அவர்களை எப்படி ஏளனமென்றாக நடத்தினாலும் அது நியாயப்படுத்தப்படும். இன்றைக்கு பேசப்படுகின்ற மனித உரிமைகள் எல்லாம் அன்றைக்கு கிடையாது. அவர்களை மாக்களாக, மிருகங்களாக, ஒரு எருதுக்கு என்ன மரியாதை இருக்கின்றது அதுதான் ஒரு அடிமைக்கு இருக்கின்ற மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் யோபு சொல்லுகின்றார், என்னிடத்தில் பணியாற்றுகின்ற என்னுடைய பணியாளர்களை நான் மாண்புடனும் கண்ணியத்துடனும் நடத்தியிருக்கின்றேன். அந்த உறவிலும் நான் உண்மையானவன், நான் பாவம் செய்யாதவன், தீமை செய்யாதவன். 13-26 வசனங்கள், 29-32 வசனங்களிலே அவர் சொல்லுவது, நான் என்னுடைய அயலகத்தாரிடத்திற்கு நல்லவனாக இருந்திருக்கின்றேன். ஐ வாஸ் அ குட் பர்சன் டு மை நெய்பர். என்னை சுற்றி இருக்கின்ற மக்கள், என்னுடைய உடன் மக்கள், அவர்களை நான் கண்ணியத்தோடு மாத்திரமல்ல, அவர்களில் ஏழ்மையில் இருக்கின்றவர்களுக்கு, வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு நான் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றேன். ஐ ஹவ் எக்ஸ்டெண்டட் மை ஹெல்பிங் ஹேண்ட் டு த பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் மீ இன் தேர் பாவர்ட்டி அண்ட் இன் தேர் நீட். அவருடைய வறுமையில் கரம் நீட்டுகின்ற பண்பு. கடவுளிடத்தில் என்னுடைய உறவு, நான் கடவுளை எப்பொழுதும், 24-28 வசனங்கள், நான் கடவுளிடத்திலே உண்மையான இருதயத்தோடு கூட என்னை நான் ஒப்படைத்தேன். ஐ ஹவ் பீன் அ குட் வர்ஷிப்பர். ஒருபொழுதும் நான் கடவுளை விட்டு கொடுத்ததில்லை, அல்லது கடவுளுக்கு செலுத்த வேண்டிய என்னுடைய வழிபாட்டை நான் முறையாக செலுத்தி இருக்கின்றேன். 5வதாக அவர் சொல்லுகின்றார், நான் நல்ல பொறுப்புள்ள உக்ரானக்காரனாக இருந்திருக்கிறேன். 38-40 வசனங்கள், தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளிலும் பணிகளையும் நேர்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் நிறைவேற்றினேன். தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம், சமூகத்தில் தான் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றிய பண்பு, தன்னிடத்தில் தன்னுடைய பணியாட்களை கண்ணியத்துடன் நடத்தியவர், மக்களை தேவைகளிலே அவர்களுக்கு உதவி செய்தவர், கடவுளை இடத்திலே உண்மையான ஒப்படைப்புள்ள விசுவாசியாக இருந்தவர், தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நேர்த்தியோடு நிறைவேற்றியவர், இப்படிப்பட்ட நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த கடவுள் என்னை தன்னுடைய கோலால் நிறுத்தட்டும், சீர்தூக்கி பார்க்கட்டும், தராசில் நான் நிறுத்தப்படட்டும் என்று தன்னை முன்வைக்கின்றார். சீர்தூக்கும் கோலில் என்னை அவர் நிறுக்கட்டும். Let God evaluate me. The evaluation of God is very important. கடவுளால் நாம் நிலைநிறுத்தப்படுவது. திருமறை நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய எச்சரிப்பு என்னவென்றால், நியாய தீர்ப்பின் நாளில் நாம் கடவுளுக்கு முன்னதாக அவருடைய நீதி தீர்ப்புக்கு முன்பாக நிறுத்தப்படுவோம். தானியேல் 5:27, மெனே மெனே தெக்கில் உபாசின் என்ற வார்த்தை சுவற்றில் எழுதப்படும் பொழுது அது சொல்லவிருது, நீர் தராசில் நெருக்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். கடவுளுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் நெருக்கப்படுகின்றோம் என்ற எச்சரிப்போடு கூட இந்த உலகத்திலே நாம் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களை மாண்புடன் நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றோம். நம்முடைய சமூகத்திலும் நம்மை எப்பொழுதும் இந்த ஒருவரை எடை போடுவது, ஒருவரை தரம் பார்ப்பது இயல்பாக இருக்கிறது. நம்முடைய உறவுகள், நாம் யார்கிட்ட பழகிறோன்றது நாமளே ஒரு எடை போடுவோம். எல்லாரையும் வி வில் இவால்வேட் அ பர்சன். அவெல்லாம் ஒரு ஆள், யாருன்னா அவங்க கூட வச்சுக்குவாங்களா? உண்டு, ஈவன் வி டூ தட், நாங்களும் செய்வோம் சில சமயத்தில். இவர்கள் இல்லாமா இந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு தகுதி தரம் இல்லையா கேட்போம். எப்பொழுதும் நான் எல்லா சூழ்நிலையிலும் அப்பழுக்கற்றவர்களாக யோபு த
தன்னுடைய நேர்மையையும் உண்மையையும் அவர் உறுதியாக வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்ததினாலே அவர் சொல்லுகின்றார், லெட் காட் எவால்வேட் மீ, சீர்தூக்கும் கோலில் என்னை அவர் நிறுக்கட்டும் என்று சொல்லுகின்றார். தாம் மலை போல் நம்பிக்கொண்டிருக்கும் தம்மை நன்கு அறிந்துள்ளவர் என்று கருதும் கடவுளிடத்திலேயே தம்முடைய வழக்கை அவருக்கு எதிராகவே முன்னெடுக்க வேண்டிய சூழலுக்கு யோபு தள்ளப்படுகின்றார். யாருடன் யோபு வழக்காடுகின்றார்? கடவுளுடன் வழக்காடுகின்றார். நான் நேர்மையானவன், உண்மையானவன், நீதியானவன், இனி நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, லெட் காட் இவால்வேட் மீ. ஆண்டவர் இயேசுவானவர் சிலுவையில் முடிந்த ஏழாம் திருமொழி அதுதான், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், லெட் யூ இவால்வேட் மீ. ஒருவேளை நீங்கள் நினைவில் இருந்தால் சென்ற வருடம் ஏழாம் வசனத்தை நான் பேசிய போது அதை தான் சொன்னேன். இந்த ஏழாம் வசனம், நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறவர் ஒரு உண்மையானவர், நேர்மையானவர், தன்னுடைய நீதி விளங்க வேண்டும் என்பதற்காக ஏறெடுக்கின்ற மன்றாட்டு. There are several other contexts. பலவிதமான சூழல்களில் அந்த ஜபம் சங்கீதம் 31:6 பயன்படுத்தப்படும். அதில் மிக முக்கியமான குற்றமற்றவராக நீதிமன்ற வழக்கில் நிறுத்தப்படும் பொழுது அவர் ஏறெடுக்கின்ற ஜபம், பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், லெட் யுவர் ஜஸ்டிஸ் ப்ரிவெயில் ஓவர் மீ, லெட் யூ இவால்வேட் அண்ட் லெட் யுவர் ஜஸ்டிஸ் ப்ரிவெயில், நீர் என்னை எடை பார்த்து உம்முடைய நீதி என்னில் விளங்க பண்ணும் என்று தன்னை கடவுளிடத்திலே ஒப்படைக்கின்ற ஒப்படைப்பு. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். கடவுள் நம்மை எடை போடுவார் என்றால் நாம் தராசில் எங்கே நிறுத்தப்படுவோம்? இந்த லெந்து காலங்கள் நாம் நிறுத்தப்பட்டு கடவுள் பார்வையில் நீதி உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், உயர்ந்தவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்கின்ற தரத்திற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். நாம் எழுந்து நின்று 408 பாமாலையின் 10-13 கவிகளை பாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே,
உம்முடைய நீதிக்கும் உம்முடைய உண்மைக்கும் உம்முடைய நேர்மைக்கும் நாங்கள் ஏற்புடையவர்களாக இருக்கும்படி தொடர்ந்து உம்மால் நாங்கள் தராசில் நிறுத்தப்பட்டு அளக்கப்பட எங்களை ஒப்படைக்க கிருபை செய்யும். நாங்கள் தொடர்ந்து உம்மால் மதிப்பிடப்படுகின்றோம் என்கின்ற உணர்வோடு கூட எங்களுடைய தனி மனித ஒழுக்கத்திலும் எங்களுடைய பணி சார்ந்த நேர்மையிலும் எங்களுடைய சமூக உறவு சார்ந்த ஒப்படைப்பிலும் எங்களுடைய இறை உறவு சார்ந்த ஆன்மீகத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் உண்மையுடனும் நேர்மையுடனும் ஒப்படைப்புடனும் வாழ்வதற்கு நீர் கிருபை செய்யும். எப்பொழுதும் ஆண்டவரே, உம்மால் நாங்கள் மதிப்பிடப்படுகின்றோம் அளவிடப்படுகின்றோம் என்கின்ற உணர்வோடு எங்களுடைய நடைகளையும் எங்களுடைய எல்லா செயல்களையும் நாங்கள் முன்னிறுத்த உமது கிருபையை தாரும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கின்ற பணிகளையும் நாங்கள் சந்திக்கின்ற மக்களையும் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பயணங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சுகவீனத்தோடு கூட இருக்கிறவர்கள், மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலேயே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளில் தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருடைய தேர்வுகளில் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த நாளில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற எங்களுடைய அன்பியான சகோதர சகோதரிகளுக்காக அருமை பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய கரம் அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமரப்பண்ணும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருக்காற்றுதரும் அருமை மீட்பெருமாக இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்மை ஒப்படைப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூயாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது சமாதானத்தோடே போய் வரக்கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன்.